அகத்திய மகான் இந்த வீடியோவில் வாசியின் அடிமுடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலையில் என் செயல் யாரும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவாய் இறைவாய் இறைவாய். வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானே ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம்தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. வாசியின் அடிமுடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, வாசியின் அடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வாசி தான் வாசியின் அடி. அதையும் தாண்டி அது மூலாதாரத்திலிருந்து அபானனாக வெளியில் போகிறது தான் வாசியுடைய அடி. ஆனால் வாசியுடைய முடி எது அப்படின்னு பார்த்தா, சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய சகசர சக்கரத்தில் இருக்கக்கூடிய வாசி தான் வாசியின் முடி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போது நாம் மூக்கில் சுவாசம் இழுக்கும்போது நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இப்படி கீழேருந்து வரக்கூடிய அந்த காற்று மூக்கில் இழுத்து திரும்ப கீழே போய் மூலாதாரம் வரைக்கும் போது, அதுக்கப்புறம் சகசர சக்கரத்துக்கும் போது, இப்படி தான் அந்த காற்று செயல்படுது மூக்கில் மூச்சு இழுக்கிற வரைக்கும். ஆனால் இதே நம்ம வாசியோக பயிற்சி பண்ணி நம்மளுடைய வாசி மந்திரம் வச்சு 10ஆம் வாசலில் ஊதி நாம் சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய 11ஆம் வாசலை திறந்து அதுக்கப்புறம் நாம் 11ஆம் வாசல் மூலயமா சுவாசத்தை இழுக்கும்போது அந்த வாசி முதல்ல சகசர சக்கரத்தை டச் பண்ணி தான், தலையில் இருந்து தான் அந்த வாசி மூலாதாரம் வரைக்கும் பின்னோக்கி முதுகு தண்டுவடம் வழியாக மூலாதாரம் வரைக்கும் செயல்படும்.
அப்போது அந்த வாசியுடைய அடிமுடித்தன்மை மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூக்குல சுவாசம் இழுக்கும்போது மொத வாசி அடியை நோக்கி பயணிக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மூலாதாரத்தை நோக்கி பயணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய 11 வாசலை திறந்து 11 வாசல் மூலியமாக நாம் சுவாசத்தை இழுக்கும்போது மூக்கில் சுவாசம் இழுக்காமல் நாம் சிரசில் இருந்து சுவாசத்தை இழுக்கும்போது முதல்ல அது வந்து சகசர சக்கரமான சிரசில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை தான் முத திறக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அப்போது நாம் சிரசில் சுவாசத்தை இழுக்கும்போது தான் நமக்கு மிக அதிகமான சக்தி நமக்கு வருது. எப்பயுமே மூளையில் இருந்து அந்த காற்று செயல்படும் போது நமக்கு உடலில் அதிக சக்தி பரவும். அதனால தான் வாசியோக பயிற்சி பண்ணி நாம் வாசியை சிரசுக்குள்ளே ஒடுங்கணும் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மூளைக்கு காற்று போகுதோ அந்த காற்றுக்கு ஏற்ப அந்த மூளை நல்லபடியாக வேலை செய்யும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிரசில் இருந்து 11 வாசல் மூலியமாக சுவாசத்தை இழுக்கும்போது மொதல் வந்து உங்களுடைய முடியான மூளையில் தான் முத அந்த வாசி பட்டு அதுக்கப்புறம்தான் அடியான மூலாதாரத்தை நோக்கி பயணிக்கும். அப்படி பயணிக்கும்போது மூளை மூலியமாக அந்த வாசி போகும்போது நிறைய வாசியை உடலுக்கு கொண்டு செல்லும். அப்படி உடலுக்கு கொண்டு செல்லும்போது அந்த வாசிகள் எல்லாம் புனித வாசிகளாக இருக்கும். அப்படி புனித வாசிகளை நீங்கள் சுவாசம் பண்ணணுன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் 11 வாசலை திறந்து 11 வாசல் மூலியமாக சுவாசத்தை இழுக்கணும். அப்படி இழுத்தால் தான் நீங்கள் புனித வாசிகளை இழுக்க முடியும் அப்படின்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் வந்து வாசியுடைய அடிமுடி வேலை செய்யுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய வாசியின் அடிமுடி. இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.